ஹிந்தி பிரச்சார் வாகினி பிராத்மிக் லெசன்ஸ் பார்ட் 1 பாக் 1 பாக் ஏக் பார்ட் ஏக் ஏஹை ஓஹை எஹு வஹு அப்படின்னு படிக்க வேண்டாம், ஏ ஓ ஏஹை ஓஹை. ஏ கலம்ஹை, ஏக்யாஹை ஏ கலம் ஹே, ஏ கலம் ஹே, ஏ கலம் ஹே, ஏ கியா ஹே, ஏ கலம் ஹே, ஏ கலம் ஹே. இது பேனா, கலம்னா பேனா, இது பேனா. ஏ கியா ஹே, இது என்ன? ஏ கலம் ஹே, இது பேனா. எஹ் அப்படிங்கிறது ஏ அப்படின்னு வழக்கில் சொல்கிறோம். எஹ்ங்கிறது இது, இவன் இதுக்கு பயன்படும். கலம்னா பேனா. ஏக்கியாகை ஏ கலம்கை. நெக்ஸ்ட்டு குர்சி, நாற்காலி. ஏ குர்சிஹை, ஏ குர்சிகை. ஏக்கியாக ஏ குர்சிகை, இது என்ன? இது நாற்காலி. ஏ குர்சிகை கடி, ஏ கடிகை. ஏக்கியாக ஏ கடிகை, கடினா கடிகாரம். இது என்ன? இது கடிகாரம். மேஜ், ஓ மேஜிகை, அது மேஜை. ஓ கியாகை, ஓ மேஜிகை, ஓ மேஜிகை. கியா ஓ மேஜிகை, ஹா ஓ மேஜிகை. என்ன? அது மேஜையா? ஆமாம், அது மேஜை. இதில் கலம், குர்சி, கடி, மேஜ், கிதாப். ஏ கிதாபுகை, ஏ கியாகை கிதாப்னா புத்தகம். ஏ கிதாபுகை, ஏ கியாகை ஏ கிதாபுகை, இது என்ன? இது புத்தகம். கியா ஏ கிதாபுகை, என்ன இது புத்தகமா? ஆ ஏ கிதாபுகை, ஆமாம் இது புத்தகம். கியா ஏ கலம்கை, இப்போ கொஸ்டின்ஸு, கியா ஏ கலம்கை, ஆ ஏ கலம்கை. கியா ஏ குர்சிகை, என்ன இது நாற்காலியா? ஆ ஏ குர்சிகை. கியா ஓ கடிகை, ஹா ஓ கடிகை, என்ன இது? என்ன அது? கடிகாரமா? அது ஏ, இது ஓ. எஹ் வஹு அப்படிங்கிறதா ஏ ஓன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எஹ் வஹ்னு எழுதும் போது எழுதலாம், இது ஏ ஓன்னு உச்சரிக்கும் போது ஏ ஓன்னே படிங்க. கியா ஓ கிதாபுகை, ஹா ஓ கிதாபுகை. இதில் ஒவ்வொரு இதுக்கான இப்போ தனித்தனியாகவும் நாம் பார்க்குறோம். இப்போ சப்தார்த்தத்தை கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு இப்போ கலம் மறுபடியும், ஏ கலம்கை பேனா, இது பேனா. இப்போ தமிழில் இது பேனான்னு சொல்லுவோம், ஹிந்தியில் இது பேனாவாக இருக்கிறது. அந்த இருக்கிறது ஹை. அப்போ இது பேனாவாக இருக்கிறது நம்ம சொல்ல போகிறதில்லை, இது பேனா. அது ஹிந்தியில் முடியும் போது இது பேனாவாக இருக்கிறது, இது பேனாவாக இருக்கிறதா? ஆம் இது பேனாவாக இருக்கிறது, இப்படித்தான் வரும். அது ஹைங்கிறது அந்த கொஸ்டினுக்காக போடப்படுறது. ஏ கலம்கை, ஏ குர்சிகை, ஏ கடிகை, ஏ மேஜிகை, இதெல்லாம் இதில் தரப்பட்டிருக்கு. ஏ கலம்கை, ஏக்கியாக ஏ கலம்கை, ஏ குர்சிகை, ஏக்கியாக ஏ குர்சிகை, ஏ கடிகை, ஏக்கியாக ஏ கடிகை, மேஜ், ஓ மேஜிகை, ஓ ஓ மேஜிகை, அது மேஜை. ஓக்கியாக ஓ மேஜிகை, கியா ஓ மேஜிகை,
ஹா ஓ மேஜ்க்கு என்ன அது மேஜையா? ஆமாம் அது மேஜைதான். ஹா ஓ மேஜ்க்கு ஹா ஓ மேஜ்க்கு நெக்ஸ்ட்டு இப்போ நாம் கலம் குர்சி கடி மேஜ் ஔர் கிதாப் இத்தனையும் பார்த்துருக்கோம். இப்போ கிதாப் இப்போ மேஜையே மறுபடியும் பார்ப்போம். ஓ மேஜ்கை ஓ கியாகை ஓ மேஜ்கை ஓ மேஜ்கை கியா ஓ மேஜ்கை ஹா ஓ மேஜ்கை கிதாப் ஏ கிதாபுகை கியா ஏ கலம்கை ஹா ஏ கலம்கை கியா ஏ குர்சிகை ஹா ஏ குர்சிகை கியா ஓ கடிகை ஹா ஓ கடிகை கியா ஓ கிதாபுகை ஹா ஓ கிதாபுகை நெக்ஸ்ட்டு சப்தார்த்த ஏ இது ஓ அது கியா என்ன கலம் பேனா குர்சி கடிகாரம் கடி கடிகாரம் மேஜ் மேஜை கிதாப் புத்தகம் ஹை இருக்கிறது ஹா ஆம். இது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பார்ப்போம். இதில் இவருக்கு வரக்கூடிய அபியாஸ் என்னென்னா ஏக் வாக்கியமே உத்தர் லிக்கியே ஒரு வாக்கியத்தில் விடை தருக. ஏ கியாகை இது என்ன ஓ கியாகை அது என்ன கியா ஓ மேஜ்கை இதுதான் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்க்கு படம் போட்டு தான் கேள்வி கேட்பாங்க. அப்போது ஏ கியாகைனா அங்கே களம் பேனா அதாவது பேனாவுடைய படம் இருக்கும். ஏ கியாகைனா ஏ களம்கை ஏ கியாகைனா ஏ குர்சிகை ஓ கியாகை அப்படின்னா ஓ கடிகை ஓ மேஜிகை ஏ கியாகைனா ஏ கிதாப்கை இது மூணில் ஏதாவது ஒரு படம் அங்கே இருக்கும். அது படத்தை போட்டு தான் இது என்னன்னு கேட்பாங்க. நாம் இது பேனானா ஏ கலம்கை நாற்காலினா ஏ குர்சிகை புத்தகம்னா ஏ கிதாபுகை கியா ஓ மேஜிகை என்ன அது மேஜையா ஹா ஓ மேஜிகை இது மூணே மூணு கொஸ்டின் தான் இந்த ஃபஸ்ட் லெசன்லேருந்து வரும். ஏ கியாகை ஓ கியாகை ஏ மேஜிகை கியா ஓ மேஜிகை ஹா ஓ மேஜிகை இதுதான் கொஸ்டின்ஸாக வரும். இப்போ அப்யாஸில் வரக்கூடியது சப்தார்த்தம் ஏ ஓ கியா கலம் குர்சி கடி மேஜ் கிதாப் ஹை ஹா இந்த வார்த்தைகளை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெசன் போகலாம். நன்றி வணக்கம். ஏ இந்தி சிக்ஷா தமிழ் தங்கம்.